கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 14:27 சொல்லுகிறது, என் சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் அதை கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று சொல்லி. ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். உலகத்தில் மிகுந்த சமாதானம் நிறைந்த அமைதி நிறைந்த ஒரு இடத்தை குறித்து நீங்களுக்கு படமாக வரைஞ்சி கொண்டு வாங்க, பரிசு கொடுக்கப்படும் என்று சொன்னார். பாருங்கள், படத்தில் பார்க்கறது போல் ஒரு அருமையான ஒரு அருவிங்க, மிக உயரமான இடத்திலிருந்து அந்த அருவியிலிருந்து நீர் கொட்டி கொண்டிருக்கிறது. அந்த கொட்டி கொண்டிருக்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிக ஆக்ரோஷமான ஒரு ஒலி சப்தம் எழும்பி கொண்டிருக்கிறது. அமைதின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான சூழ்நிலையும் அந்த இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான ஒலி எழும்புகிற அந்த நேரத்தில் கனமான மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த மழை பெய்கிற இந்த சத்தமும் அருவியிலிருந்து கொட்டுகிற நீரினுடைய சத்தமும் அதிகமாக எழும்பி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அருகே இருக்கிற ஒரு மரத்தில் ஒரு அழகான பறவை உட்கார்ந்து தன்னை மறந்து பாடி மகிழ்ச்சியாக இருக்கிற இது போல் ஒரு படத்தை ஒருவர் வரைந்து கொண்டு வந்தார். அந்த அவற்றை வந்து ராஜா கேட்டார், எப்படி இந்த இடம் அமைதியான இடம்னு. அப்போ அவர் சொன்னார், சந்தோஷம் அமைதின்றது வந்து சூழ்நிலையை பொறுத்ததல்ல, இந்த இருதயத்தை பொறுத்தது, இருதயத்தில் தான் சமாதானன்றார். அதற்காக தான் ராஜாவை பரிசு கொடுத்தார். பாருங்கள், இப்படி தாங்க நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் வேதனை குறை எது இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த நேரத்தில் சமாதானத்தை நமக்கு கொடுக்குறார். அந்த சூழ்நிலைகள் நம்ம பாதிக்காத அதுதான் அவருடைய சமாதானம். இந்த சமாதானம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் வேணும். மற்ற சமாதானமெல்லாம் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டு விடும். இந்த சமாதானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமா? ஜெபமுன கிருபையிலிருந்த பரலோக பிதாவே, நம்முடைய சமாதானத்தை எங்களுடைய இருதயத்தில் தாரும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.